Hello everyone, welcome back to Neural's Kitchen. இன்னைக்கு வந்து ரொம்பவே சூப்பர் அண்ட் ஈஸியான ரவா மேங்கோ கேக் தான் பண்ண போகிறோம் ஸோ ரவையை வச்சு ஃபஸ்ட்டு கேக் பண்ணுறதான்னு நானும் யோசிச்சு பார்த்தேன் பட் வந்து பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு செம டேஸ்டியாக இருந்துச்சு சூப்பராகவும் இருந்துச்சு கேக்கு நல்ல சாஃப்டாக சாஃப்டாகவும் இருந்துச்சு ஸோ அதனால தான் இந்த ஸ்பெஷல் கேக்கை வந்து உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த கேக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ ஃபஸ்ட்டு அவன் இருந்தால் அதை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க நம்ம வந்து இன்றைக்கி அவனில் தான் செய்ய போகிறோம் அவன் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்து அடியில் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டுருங்க அதுக்கு மே அதை வந்து கொஞ்சம் மூடி வச்சு சிம்மில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் விட்டுருங்க அதுதான் ப்ரீஹீட்டி அதை விட சின்ன சைஸ் பாத்திரம் இருந்தால் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க அதில் தான் நம்ம வந்து கேக் பேட்டரை ஊற்ற போகிறோம் ஹீட் மெஷர்மெண்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க அதை செக் பண்ணிக்கோங்க நான் இங்கே வந்து என்னென்ன இன்கிரீடியன்ட்டுன்னு மட்டும் சொல்லிடுறேன் ஆயில் ரவை பேக்கிங் பவுடர் மேங்கோ பல்ப் அதுக்கப்புறம் சுகர் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு பால் எடுத்து வச்சுருக்கிறேன் சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்டு கொஞ்சோன்னு வந்து ஒரு காடமம் பாடு இது தான் நான் எடுத்து வச்சுருக்கேங்க பேசிக்கலாக இது எல்லார் வீட்லேயும் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டு தான் ஸோ இப்போ மேங்கோ சீசன்னால் நமக்கு வந்து இதில் மேங்கோ ஆட் பண்ணுறோம் இல்லை ஸோ இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து ரவை பேக்கிங் பவுடர் அதாவது ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையுமே வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ எல்லாம் போட்டாச்சு இதுக்கப்புறம் இதில் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன் சுகர் வந்து நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பவுட் அன்பவுடர் சுகர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டி தான் இருக்கும் பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல மாம்பழத்தை கழுவி தோல் சீவி அதில் இருக்க நல்ல பழுப்பு எடுத்து லைட்டாக மிக்சியில் பிளெண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணுறோம் நல்ல இனிப்பான மாம்பழமாக ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ இப்போ அந்த மாம்பழத்தையும் நான் ஆட் பண்ணிடுறேன் ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரே அவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது இதில் நான் கலர் பொடி வேறு போடலைங்க நீங்கள் காடமம் பாடு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் காடமம் பவுடர் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா வந்து ஸ்மெல் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து ஆயில் ஊற்றுறேன் ஸோ ஆயில் வந்து இது வந்து லிக்விட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த பேட்டர் வந்து ஸோ நம்ம இதில் எக் போடாதனால பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இதை வந்து ஒன்று வந்து நம்ம கேக் பேட்டர் மாதிரி லூஸ் ஆக்கிறதுக்கு வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பால் வந்து டூ டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டி செய்கிறப்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து நம்ம பேக்கிங் பேனை வந்து நல்லா பட்டர் தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் அதில் வந்து இந்த கேக் பெட்டரை ஊற்றுவோம் ஸோ ஊற்றிட்டு அவனில் வந்து நம்ம வைக்க போகிறோம் நீங்கள் கேக் பேட்டர் ஊற்றினோன்னே அதுக்கு மேலே டெக்கரேஷன்காண்டி கார்னிஷ் பண்ணுறதுக்காண்டி பாதாம் பிஸ்தா எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் ஜஸ்ட் கொஞ்சம் பாதாம்ஸை வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன் ஒன் எயிட்டி டிகிரியில் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம இதை பேக் பண்ண போகிறோம் நீங்கள் அடுப்பில் பேக் பண்ணுறதா இருந்தால் தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து பேக்கிங் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் நல்லா ஸ்குயர் விட்டு பாருங்கள் நடுவில் வந்து க்ளீனாக வந்துச்சுன்னா உங்களோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ கொஞ்சம் நேரம் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட கேக் எப்படி இருக்குதுன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மளோட கேக் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் ஷேப் கூட மாறாமல் அருமையாக வந்துருக்குது ஸோ இந்த கேக் வந்து நான் இப்போ கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கேக் வாங்குற மாதிரி செம்ம சாஃப்டாக கட் ஆகுது சூப்பர் ஸ்பான்ஞ்சியாக இருக்குதுங்க ஸோ கேக்கு ரவையில் இவ்வளோ தூரம் வருமா நானும் எதிர்பார்க்கவே இல்லை செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்குது கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Take care, bye.